பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுன்றதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன நோக்கம் அரசியல்? நேற்று பகல் முழுக்க ஐயா தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம், பொதுக்குழு, நிர்வாக குழு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல குடும்பத்தோட ஐயா சின்ன ஐயா சென்னையிலிருந்து திட்டி விட போற பாமக எம்எல்ஏ அருள் எடப்பாடி ஐயா சொன்னாரு, அஷ்டமி நாளைக்கு நவமி, இது வந்து இந்த நேரத்தில் நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது, அதனால் அஷ்டமி நவி முடிட்டோம், பிச்சுக்கொண்டு கிளம்பி போகிறாரு. அதுக்குள்ளே யமகாண்டம் வந்துச்சு. நீங்கள் தைலாவரம் தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு டெல்லிக்கு தகவல் போயிட்டே இருக்கு. உளவாளி கருப்பு ஆடு அங்கே இருக்கு. கொஞ்சம் விட்டீங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி அறிவிச்சிருவார். டெல்லிக்கு தகவல் போன உடனேயும் டெல்லியிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தோடு அங்கே போகிறாரு. இதுக்கே சார் குடும்பத்தோடு போனோம், இவர் மட்டும் போயிருக்கலாமா சார்? அப்பாவா கட்சியா இப்படி ஒரு குழப்பாங்க போச்சு. தனியாக போனால் அப்பாவினுடைய மனம் இறங்காதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போகிறது. இப்போ வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா நான் பேசினா அப்பா திட்டுவார் அப்படின்னு ஒய்ஃபையும் கூட, அது அந்த செட்டப் அந்த செட்டப் தான். பாமக என்பதை விட பாசமுள்ள மகன் கட்சி. அப்போ குடும்பத்தோடு போகிறாரு, போய் பிஜேபி கூட்டணியில் தான் நம்ம இணையணும். செயற்குழு முடிவு செஞ்சு நீங்க வடிவேல் ராவண் சொல்லிட்டாங்க, ஏப்பா நம்ம பாஜக கூட்டணி தான் அறிவிச்சிரு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த தேர்தலில் 2021 பாஜக அதிமுக பாமக எல்லாரும் கூட்டணி வச்சு தான் இருந்தாங்க. இப்போ இவருக்கு முன்னாடி பாஜக வெளியே போனதுக்கு அப்புறமா அதிமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன சார் பிரச்சனை? இப்போ பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுன்றதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன நோக்கம் அரசியல்? அதாவது நேற்று பகல் முழுக்க ஐயா தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம், பொதுக்குழு, நிர்வாக குழு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரே நாள்லேயே ஒரே நாளில் மாறி மாறி நடக்குது. மத்தியானத்துக்கு மேலே குடும்பத்தோடு ஐயா சின்ன ஐயா சென்னையிலேருந்து திட்டி விட போகிறார். இதுக்கு நடுவில் பாமக எம்எல்ஏ அருள் எடப்பாடி ஐயா சொன்னார், இன்றைக்கி வந்து அஷ்டமி நாளைக்கு நவமி, இது வந்து இந்த நேரத்தில் நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது, அதனால் அஷ்டமி நவி முடிட்டோம், பிச்சுக்கொண்டு கிளம்பி போகிறாரு. அதுக்குள்ளே யமகாண்டம் வந்துச்சு போல. என்னன்னா ரா நீங்கள் தைலாவரம் தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு டெல்லிக்கு தகவல் போயிட்டே இருக்கு. உளவாளி கருப்பு ஆடு அங்கே இருக்கு. கொஞ்சம் விட்டீங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி அறிவிச்சிருவார். இந்த இதை டெல்லிக்கு தகவல் போன உடனேயும் டெல்லியிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தோடு அங்கே போகிறாரு. இதுக்கே சார் குடும்பத்தோடு போனோம், இவர் மட்டும் போயிருக்கலாமா சார்? இல்லை இவர் மட்டும் போகணும்னா நீங்கள் கட்சியா ஆட்சியா? கட்சியா குடும்பமா? குடும்பமா. அப்பாவா கட்சியா? இப்படி ஒரு குழப்பாங்க போச்சு. அப்பா என்ன சொல்கிறாரு, எடப்பாடியோடு தான் போகணும். இப்போ தனியாக போனால் அப்பாவினுடைய மனம் இறங்காதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போகிறது. இப்போ வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா நான் பேசினா அப்பா திட்டுவார் அப்படின்னு ஒய்ஃபையும் கூட கொண்டு, அது அந்த செட்டப் தான். அந்த செட்டப் தான். அதாவது அது பாமக என்பதை விட பாசமுள்ள மகன் கட்சி. அப்போ குடும்பத்தோடு போகிறாரு, போய் பிஜேபி கூட்டணியில் தான் நம்ம இணையணும். செயற்குழு நிர்வாகக்குழு பொதுக்குழு தனியாக நடக்குது. இது இது இந்த பக்கம் குடும்ப குழு தனியாக நடக்குது. ஓகே சார். எது வலுவான குழு? குடும்பம் தான், குடும்ப குழு தான். அப்போ குடும்ப குழுக்க முடிவு செஞ்சு நீங்கள் வடிவேல் ராவண் சொல்லிட்டாங்க, ஏப்பா நம்ம பாஜக கூட்டணி தான் அறிவிச்சிரு, பிரசை மீட் பண்ணிடு, முடிஞ்சு போச்சு. ஐயா தீர்மானம் நிறைவேற்றவே இல்லையானே? ஐயா தீர்மானம் நிறைவேற்றவே இல்லையான்னு சொல்லியிருப்பாரு சார். இல்லை தீர்மானம் என்பது நாங்களே முடிவு பண்ணியாச்சு. பாமகவை பொறுத்தவரை நீங்கள் அதே தான், செயற்குழு காலையிலேருந்து நடந்திருக்கு, புதுக்குழு நடந்திருக்கு, நிர்வாக குழு, மாவட்ட செயலர் கூட்டம் எல்லாம் நடந்து கட்சிக்காரன் முறை சொல்லிட்டான், ஐயா நம்ம பிஜேபிக்கு போனோம்னா நமக்கு குழி தான் மிஞ்சும், அதிமுகவோடு போனால் அதிமுகிட்ட ஓட் பேங்க் இருக்குது, அது அந்த ஓட் பேங்க் நமக்கு கிடைக்கும். நம்ம அதிமுக போதும் அதிமுக ஓட்டு நமக்கு விழும். பாஜகவில் ஓட் பேங்கே இல்லை, நம்ம ஓட்டு தான் அவங்களுக்கு போடணும். பாஜகவோட வேலை செய்வது நம்ம கட்சி தொண்டர் யாருக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பாஜகவால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு வேகாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
இப்படி இருந்தும் ஒரு இது மாதிரியான முடிவை எடுக்கிற அளவுக்கு என்ன சார் நெருக்கடி பாமகவிற்கு? பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாமகவிற்குன்னு கூட விட்டுறேன் சார், அன்புமணிக்கு ஏன் சார் இந்த நெருக்கடி? இல்லை, அவர் 1998 to 2014 வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் அதிகாரமாக இருந்துட்டாங்க. அதாவது நீங்கள் அந்த சுகாதாரத்துறை என்பது தனித்துறை, நீங்கள் யாரும் கட்டுப்படாது. இப்படி அவர் நிறைய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. யூபியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவாகி அது நிலுவையில் இருக்குது, சிபிஐடி இருக்குது. அதை விட நீங்கள் பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் எல்லா கட்சியினுடைய பயோடேட்டாஸ் இருக்கும் அவங்ககிட்ட, இந்த பயோடேட்டாஸோடு தான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. நீங்கள் கருணாநிதியே பயந்துக்கு வர, டெல்லியிலிருந்து நீங்கள் சார் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருடைய அதிகார மையம் எங்கே இருக்குது? டெல்லியில். டெல்லியிலேருந்து இப்போ கூட்டணிக்கு பேச வர்றாங்க, பாமகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி கூட்டணிக்கு வர்றாங்கனால இவங்களுக்கு பிபி ஏறிடும். என்ன காரணம்? வரும்போதே ஒரு பெரிய சூட்கேஸில் ஃபைல் இருக்கும். நீ கருணாநிதி வீட்டு, கருணாநிதி எவ்வளோ பெரிய தலைவர், எம்கே நாராயணன் வரும்போது கருணாநிதிக்கு பிபி ஏறிடும். ஏன்னா இவ்வளோ காலம் இதுக்கு அரசுக்குள்ள என்ன நடந்தது எல்லா ஃபைலோடு தான் வருவார் எம்கே நாராயணன். ஃபைலை திறக்காதையா நீ என்ன சொல்லணும்னு கேட்டுக்கிறேயா, கிளம்பி போயிட்டே. இதுதான் டெல்லி. நீங்கள் இப்போ எம்கே நாராயணையும் ஃபைலையும் கொடுத்து அனுப்புவாங்க, சூட்கேஸில் ப்ரீஃப் கேஸில் பெட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு முந்தைய அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். இதே நிலைமை தான் இப்போது பாமகவுடைய நிலைமை. அவர் கடைசி வரைக்கும் அதிமுகவோட கூட்டணிங்கிறது 90% நடந்து போயிருச்சு. முடிவு செய்த பிறகு நீங்கள் மாவட்ட செயலாளர், பொதுக்குழு, நிர்வாகக்குழு எல்லாமே ஒத்துக்கொண்டதை நீங்கள் நீங்கள் இன்றைக்கி ஒரு முன்னணி பத்திரிகைலேருந்து செய்தி வந்திருக்கு. அப்போது நேற்று நடந்தது உலகத்துக்கே செய்தி, அந்த முன்னணி பத்திரிக்கை பிஜேபி ஆதரவு பத்திரிக்கை, அது அதில் சொல்கிறான் மத்தியானம் வரைக்கும் எனக்கு சரியாக தான் போயிட்டு இருந்தது, குடும்பத்தோடு போன பிறகு கொள்கை தடம் மாறிடுச்சு. மோடி சேலம் மாநாட்டில் கலந்து கொள்ளும்போது யாராவது அப்பாவோ மகனாவது அந்த மேடையில் இருந்தால் தான் வன்னியர் வாக்கு வங்கி பிஜேபிக்கு வரும். இதை பிஜேபி முடிவு செஞ்சிருச்சு. இனி இறுதி முடிவு செய்ய வேண்டியது அன்புமணி தான். அன்புமணி என்ன பண்ணார், வேறு வழி இல்லாமல் பிஜேபியோடு இணைவது தான் என்னுடைய எதிர்கால அரசியலுக்கு பாதுகாப்பு. இதை அவரை அப்பாவை ஒன்றுமே முடியல. அப்பா என்ன பண்ணார், மகனுடைய எதிர்காலம் தான் இனிமேல் அரசியல். அவருக்கு நம்ம அறம் நாடு வழியை நான் என்ன வாழ்த்துறேன்னா, 100 காலம் ஐயா வாழணும். ஆனால் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பிஜேபியோடு கூட்டணி வைக்கலைன்னா நம்ம பல தொந்தரவு பண்ணுவாங்க பிஜேபி. எடப்பாடியே மிரட்டுறாங்க, இன்னும் இப்போ வரைக்கும் மிரட்டிட்டு இருக்க தகவல் வருது. எடப்பாடியை இப்போ வரைக்கும் மிரட்டிட்டு இருக்க தகவல் வருது. இப்போ அதே போல் நாம் நம்முடைய கட்சியும் காப்பாற்றணும், நம்மையும் காப்பாற்றணும். அதனால் பிஜேபியினுடைய சரண்டாவதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் இறுதியாக நடந்தது. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். வன்னியர்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 யூபிஎஸ்சி இப்படி அதிகாரிகளாக அதிகார மட்டத்திற்கு வருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் பாமகவாக மாறுது. 89 தேர்தலில் அரசியலுக்கு வருது. அரசியலுக்கு வந்த பிறகு முதல் தேர்தல் புறக்கணிப்பு. ஏன்னா தேர்தல் பாதை திருடர் பாதை. இந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கு எந்த ஜனநாயக உரிமையும் கிடைக்கவில்லை. இதுதான் ஆரம்பத்தில் கோஷம். அப்புறம் 91 கோஷத்தை மாற்றிக்கொண்டு தேர்தல் நிற்கிறாங்க. தேர்தல் நிச்சு ஒரே ஒரு எம்எல்ஏ பண்டுட்டி ராமச்சந்திரன். இதுதான் பாமக முத முதல்ல சட்டமன்றத்துக்குள் நுழைந்த வரலாறு. அதே போல் 96 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்படியாக பாமக பயணத்தை தொடங்கி பாமக எப்போ இந்திய அளவில் அறிமுகமான கட்சின்னு கேட்டிங்கன்னா 98 ஜெயலலிதாவோடு கூட்டணி. ஜெயலலிதாவோடு கூட்டணியாக மாறி
பிஜேபி ஆட்சி அமைவதற்கு பாமக உதவுது ஜெயலலிதா கூட்டணியில். அப்போது முதல் தலித் எழில்மலை மத்திய இணையமைச்சராக மாறுறார் சுகாதாரத்துறையில். அப்போ தான் பாமக இல்லாமல் திமுக அதிமுக வெற்றி பெற முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி காண்பித்தவர் தான் அப்புறம் ராமதாஸ். இந்த இந்த கூட்டணி தான் டெல்லியில் மத்தியில் ஆட்சி அமைஞ்சது. ஜெயலலிதா அந்த கூட்டணியை உடைக்கிறார். உடைச்சிட்டு வாஜ்பாய் ஆட்சி கவிழுது. கவிழ்ந்த பிறகு இந்த பாமக திமுக கூட்டணியில் இணைந்து கொள்கிறது. இணைந்து கொண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு போகுது. 99 முதல் நீங்கள் 2004 5 காலம் நீங்கள் அமைச்சர், 3 அமைச்சர். அப்போது பாமக என்பது திமுக அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய இயக்கம். இப்படி இப்போ பாமகவுடைய அரசியல் வாழ்க்கை. அப்போ ஜெயலலிதாவை பொறுத்தவரை, கருணாநிதி பொறுத்தவரை ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாமக தன்னோடு இருந்தால் வெற்றி உறுதி, திமுக நினைக்கிது நம்மோடு இருந்தால் நமக்கு வெற்றி உறுதி. தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது பாமகவோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா 7% வாக்கு, 7% வாக்கு பாமக எங்கே சொல்லுதோ அங்கே விழுந்துடும். இப்போ முஸ்லீம் ஓக்கு ஏறக்குறைய 7% அந்த வாக்கு, 7 கிறித்துவர்கள் 3, ஏக 10% தான் இப்போ திமுகவும் அடிச்சுக்குது அதிமுகவும் அடிச்சுக்குது. ரெண்டு பேருக்குமான இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 10% வாக்கு தான். அப்போது அன்றைய காலகட்டத்தில் 7% வாக்கு பாமக. பாமக இல்லைன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா, பாமகவும் சிறுத்தைகளும் ஒன்று சேருது. அப்போ 7-3 10%. இந்த 10% யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான் ஆட்சிக்கு போக முடியும். 2001 தேர்தலில் இதுதான் அரசியல். இப்போ எப்படி கிறிஸ்துவ முஸ்லீம் கம்யூனிஸ்ட் சிறுத்தை கூட்டணி இருக்குது திமுகவுக்கு பலம் அதுதான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதே போல் பாமக சிறுத்தை திமுக இது பெரிய வெற்றி. இந்த பக்கம் மாறிச்சுன்னா இவர்கள் வெற்றி. இப்படி தான் அப்போது திராவிட இயக்க சூழ்ச்சியால் தான் திமுகவால் தான் சிறுத்தைகளும் வன்னியர்களும் பிரிஞ்சதுக்கு பின்னணியில் இது ஒரு அரசியல் இருக்கு. பாமகவை பொறுத்தவரை பாமக 2014 வரை அமைச்சரவையில் இருக்குது, மத்திய அமைச்சரவையில் இருக்குது. இந்த பாமகவுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில், இதே காலகட்டத்தில் அந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே விஜயகாந்தும் வளர்றார். முரண்பாடு மொத்தமாக இருக்குது. பாமக சிறுத்தை கூட்டணி, இந்த கூட்டணியை உடைச்சிட்டு யார் வளர்றா? விஜயகாந்த் வளர்றார். விஜயகாந்த் 2011 சட்டமன்ற தேர்தலில் இதே வன்னியர் பெல்ட்டில் 29 எம்எல்ஏ, 35 சீட்டு ஏடிஎம்கே வாங்கி 29 எம்எல்ஏ. பாமக படுபாதாளத்துக்கு போகுது. ராமதாஸை பொறுத்த வரைக்கும், ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, வன்னியர் மக்கள் விஜயகாந்தை அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் வன்னியர் மக்களை எஜுகேட் பண்ணாதனுடைய விளைவு, அரசியல் மயப்படுத்தாதனுடைய விளைவு சினிமா கிளாமரில் விஜயகாந்த் தூக்குறார். விருத்தாச்சல ரிஷி வந்திய ரெண்டுமே வன்னியர் பெல்ட்டு, வன்னியர் பெல்ட்டில் நீங்கள் இவரை போஸ்ட் அடித்து ஓட்டார். தெலுங்கு நாயுடுக்கா உங்கள் ஓட்டணும், அதையும் மீறி அவர் ஜெயிக்கிறார். 29 சட்டமன்ற தொகுதியில் முழுக்க முழுக்க ராமதாஸ் ஜெயிச்ச அதே தொகுதியில் விஜயகாந்த் ஜெயிக்கிறார் சினிமா கிளாமர். அப்போ தான் ராமதாஸ் யோசிக்கிறார், அட பாவிகளா, நம்ம இவர்களை முழுமையாக மீட்டெடுக்கலை, மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலேயே நம்ம பாதியை கோட்டை விட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அதாவது தான் யோசிக்கிறார். இப்போ விஜயகாந்த் போய் அங்கேருந்து அதிமுக திமுக வன்னியராக போயிட்டான். அப்போது பாமகவை பொறுத்தவரை மத்திய அமைச்சரவையில் 99 2014 வரை இருக்குது. 15 மத்திய அமைச்சரவை மாறி மாறி, அன்புமணி அமைச்சர், மூர்த்தி ரயில்வே அமைச்சர், எஸ்டி சண்முக அமைச்சர், பொன்னுச்சாமி அமைச்சர், இப்படி பல அமைச்சர்களை, மத்திய அமைச்சர்களை கொண்ட இயக்கம் பாமக. ஆனால் பாமக மத்திய அமைச்சரான பிறகு லோக்கல் பிளாட்ஃபார்மில் காலியாகி போச்சு.
ஏன் சார், எதனால சார்? இவர்கள் பூரா அதிகாரத்துக்கு வந்த பிறகு வன்னியர் சங்கமாக இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியாக இல்லை. ஏன்னா எல்லாம் எம்பிக்களாக மாறிட்டாங்க. அதுதான் ஃபுல் லாபி டெல்லியில், டெல்லி லாபியாக போச்சு. இங்கே யாருமே அரசியல பண்ணலை. அதனால் என்னாச்சுன்னா, பாமகவுடைய சரிவு ஆரம்பிக்கப்பட்ட இடமே நீங்கள் 1998 முத முதல்ல தலித் ஏழ்மன மந்திரி ஆகிறார். அது வரைக்கும் பாமகவாக இருந்தது, வன்னியர் சங்கமாக இருந்தது, இரண்டுமே வாக்கு வங்கி சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த பிறகு அன்புமணி அதிகாரத்துக்கு வராது. நீங்கள் ராமதாஸ் அதிகாரத்தில் இருக்கார். அன்புமணி எப்போ அதிகாரத்துக்கு வர்றாருனா 2004 பிறகு அன்புமணி பாமக கூட வராது. அது வரைக்கும் அன்புமணி அரசியலே இல்லை, அரசியலே வேண்டாங்கிறார். 2004 தேர்தலில் அன்புமணியுடைய டாமினேஷன் அதிகமாகுது. அன்புமணியுடைய டாமினேஷன் அதிகமான பிறகு வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே கார்பரேட்டாக மாறுது. வசதி படைத்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், டெல்லி லாபி உள்ளவர்கள், இவர்கள் தான் பாமக அப்படி நிலைமை வருது. நீங்கள் கீழே உழைக்கிறவன் துப்பாக்கி சூடில் இறந்து போன 20 பேர், இவனெல்லாம் அடையாளம் மறைக்கப்படுகிறார்கள். இந்த மறைக்கப்பட்ட பிறகு தான் பாமக பெல்ட்டு பூராமல் விஜயகாந்தோடைய ஆட்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறான், சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கிறான். பாமக அவங்கள்ட்ட தோல்வி அடையுது. பாமக ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் 90களில் வன்னியர் சங்கம், 80 ஆரம்பித்து 89 வரைக்கும் வன்னியர் சங்கம் தான். வன்னியர் சங்கத்தை காடு வெட்டி குருட்டை கொடுத்து வன்னியர் சங்கம் நடத்தவே சொல்கிறார். பாமக கட்சி அரசியல் கட்சி, வன்னியர் சங்கம், அது வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் யார்? குரு. வன்னியர் சங்கம் டெவலப் ஆகி தான் பாமகவுக்கு உள்ள வரும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி, ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் பிஜேபிக்கு வருவான். எம்பிஆர், எம்எல்ஏ ஆகுது, மந்திரி ஆகுது, எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த சிஸ்டம் எப்படி எங்குதோ அதே மாதிரி ராமதாஸ் ஃபாலோ பண்ணுறாரு. வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கமாக இருக்கும்போது வன்னியர்களாக இருந்தாங்க, பாமக இருக்கும்போது முஸ்லீம், நாடார்கள், தலித்துக்கள், சலவை தொழிலாளிகள், இப்படி தேவேந்திர குல வேளாளர்கள், இப்படி பலரும் ஒரு கலவையான ஒரு அமைப்பாக மாறும். காந்தி, ஜின்னா, காமராஜர், அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியார், எல்லாருமே படம் இருக்கு, எல்லா படமும் இருக்குது. இப்போ அந்த கட்சிக்கு வடிவேல் ராவணன் ஒரு தேவேந்திர குல வேளாளர், அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். அது வன்னியர் கட்சி சொல்ல முடியாது. ஏன்? ஒரு தேவேந்திர குல வேளாளர் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். அப்போது இந்த அடையாளத்தை மாற்றி 89-91 98 வரைக்கும் இப்போ சரியாக பயணம் பண்ண பாமக லோக்கல் அரசியலாம அப்படியே டெல்லி அரசியலுக்கு போயிடுச்சு. அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைப்பு வந்து நிற்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.